ஹாய், வணக்கம். இன்றைக்கி என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, பசங்க வந்து இன்றைக்கி எப்படி வீட்டில் வேலை வாங்குறதுன்னு நான் சொல்லி தரப்போகிறேன். எனக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க, ஒருத்திக்கு ஒரு 4 வயசு, இன்னொருத்திக்கு 2 வயசு. ஸோ ரெண்டு குட்டீஸ் இருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நான் டெய்லி 2 தடவை வேக்கம் போட்டுட்ருப்பேன். இங்கே வேக்கம் தான் பண்ணணும், ஏன்னா கார்பெட் இருக்கிறதுனால பெருகிட்டு இருக்க முடியாது. ஸோ இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 1 தடவை தான் பண்ணுறேன். எவ்வளோ பெரிய சேஞ்ச் பாருங்கள். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என் பசங்க ஃபுல்லாக வீடை வந்து ஹேண்டில் பண்ணுறதுல டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ நான் எப்படி இதெல்லாம் அச்சீவ் பண்ணேன், எப்படி என்னெல்லாம் எனக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் டிப் என்ன சொல்லுவேன்னா, டாய்ஸ் வாங்காதீங்க. டாய்ஸ் தேவையில்லாமல் வாங்காதீங்க. ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கும், ஆனால் வீடு ஃபுல்லாக டாய்ஸ் இருக்கும். அது எல்லா வீட்லேயும் இருக்கும். என் வீட்லேயும் இருந்தது, நாங்கள் மலேசியா இருக்கும்போது அப்படி தான் நாங்கள் வச்சுருந்தோம். டென்ட்டு, ஸ்லைடு, வண்டியே ஒரு 4 விதமான வண்டி, அப்படி எக்கச்சக்கமாக அந்த மேட் இருக்கும்ல அது. ஸோ வீடு ஃபுல்லாக டாய்ஸ் இருக்கும். க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குழந்தைங்க விளையாடவே மாட்டாங்க. அடிக்கு புதுசாக இருக்கும்போது விளையாடுவாங்க, ஒரு நாள் விளையாடுவாங்க, அதுக்கப்புறம் விளையாட மாட்டாங்க. ஸோ வேஸ்ட்டாக ஒரு மூளையில் தான் கிடைக்கும். அதனால டாய்ஸ் வாங்காதீங்க. வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய தடவை யோசிங்க, இது யூஸ் ஆகுமான்னு பாருங்கள். டாய்ஸ் வாங்காதீங்கன்னா நான் எல்லாத்தையும் வாங்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். சில இதெல்லாம் அவங்கள வந்து க்ரியேட்டிவாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ பில்டிங் பிளாக்ஸ், பிளேடோ, அப்புறம் சில டாய்ஸ்லாம் இருக்கும் அவங்கள க்ரியேட்டிவ் ஆக்கிறதுக்கு, இல்லை காரு, அப்புறம் பில் பண்ணுற மாதிரி சில இதெல்லாம், ரோபோ பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதில் சிலது மட்டும் வாங்கிக்கோங்க, எல்லாத்தையும் வாங்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு 4-5 செட் ஆஃப் டாய்ஸ் இருக்குது. பில்டிங் பிளாக்ஸ்லேயே 4-5 வச்சுருக்கீங்க, இல்லை நிறைய வச்சுருக்கீங்க. இப்போ அவங்க வீட்டில் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு குட்டி செட் ஆஃப் டாய்ஸ் மட்டும், அதாவது ஒரு குட்டி பாக்ஸ் வச்சுக்கோங்க. அந்த பாக்ஸில் எவ்வளோ டாய்ஸ் இருக்குதோ அந்த டாய்ஸ் மட்டும் வெளில வைங்க. மீதி எல்லாம் எடுத்து உள்ளே எங்கேயோ ஸ்டோர் ரூமோ ஏதோ ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுருங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு குட்டி பாக்ஸ் அளவுக்கு டாய் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பில்டிங் பாக்ஸ், அந்த பக்கெட் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே இருக்கும். ஸோ இது ரெண்டு மட்டும் தான் எங்கள் வீட்டில் இப்போதைக்கு வெளியில் வச்சுருக்கேன். மீதியெல்லாம் ஸ்டோர் ரூமில் போட்டு வச்சுருக்கேன். யூட்டிலிட்டி ரூமில் பெருசாக ஒரு பெரிய பேக்கில் போட்டு அப்படியே வச்சுருக்கேன். ஸோ அதனால் என்ன ஆகுனா, நம்ம இதை 1 மாதத்துக்கு இது விளையாடிட்டு நான் அப்படியே அதை ரீப்ளேஸ் பண்ணுறேன். இருக்கிறதுல கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு மீதியெல்லாம் எடுத்து, அந்த மாதிரி இருக்கும்போது பசங்களுக்கு புது டாய் ஃபீல் வரும், அது விளையாடுவாங்க. ஸோ நம்ம புதுசு புதுசாக வாங்கிட்டு இருக்க வேண்டாம். இப்போ தான் நம்ம எப்படி க்ளீன் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, பசங்களோட சேர்ந்து விளையாடிட்டே க்ளீன் பண்ணுங்கள். இந்த மாதிரி இல்லை, நான் வந்து பேண்ட்டெல்லாம் மடிக்கிறேன், நீ வந்து ஷர்ட் எல்லாம் மாடி, இல்லை வந்து நான் இந்த டாய்லாம் எடுக்கிறேன், நீ இந்த டாய்லாம் எடு சொல்லி விளையாடிட்டே பண்ணுங்கள். அவங்களோட சேர்ந்து பண்ணுங்கள். பசங்க நம்மளை கவனிப்பாங்க. அப்போ தான் பசங்களுக்கு வந்து என்ன தெரியும்னா, இதெல்லாம் எப்படி கரெக்டாக பண்ணணும்னு தெரியும். அதாவது குழந்தைங்க தானேன்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்ட் பண்ணாமல் விடாதீங்க. தப்பாக துணி மடிக்கிறாங்க, இல்லை தப்பாக வந்து க்ளீன் பண்ணுறாங்க, சில விஷயங்கள் தப்பாக பண்ணுறாங்கன்னா அப்போவே கரெக்ட் பண்ணுங்கள். அதுதான் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா அவங்க தப்பாகவே எப்படி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் அதை கரெக்டும் பண்ணணும். கூட சேர்ந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு சரியாக வரும். ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் பண்ணணும். இப்போ என்ன சொல்லுன்னா, ரூல் வைங்க, க்ளீனிங்க்குன்னு ஒரு ரொட்டீன் வைங்க. ரூலை வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும். இப்போ நான் க்ளீன் பண்ண மாட்டேன்னு பசங்க கண்டிப்பாக நிறைய ரீசன் சொல்லுவாங்க, அது கடன் பிடிப்பாங்க. அப்போ என்ன பண்ணுங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பில்டிங் பிளாக்ஸ் இருக்குது, பசங்க க்ளீனே பண்ண மாட்டேங்கிறாங்க, வீடு ஃபுல்லாக அழிஞ்சிட்ருக்கு. நான் சொல்லுவேன், ஒழுங்காக உங்கள் டாய்ஸை நீங்கள் வச்சுக்க தெரிலனா நான் வந்து டாய்ஸ் எல்லாம் யாருக்காவது எடுத்து கொடுத்துருவேன்னு சொல்லுவேன். பசங்க திரும்பவும் கேட்கலன்னா அதெல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சிடும். ஸோ யார் நீங்கள் தான் ஒழுங்காக வச்சுக்க மாட்டேங்கிறீங்க. அந்த டாய் யார் ஒழுங்காக வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்புறம் பசங்க வந்து சாரி, இனிமேல் நாங்கள் ஒழுங்காக வச்சுப்போம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நாங்கள் எடுத்து கொடுப்போம். தன்னோட பொருளை தான் தான் பார்த்துக்கணுன்ற ஒரு எண்ணம் வரும். ஸோ அதனால் ரூல்ஸ் ரொம்ப முக்கியம், ரொட்டீனும் ரொம்ப முக்கியம். ரொட்டீன் பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ரொட்டீன் வச்சுக்கோங்க. காலையில் 1 தடவை பண்ணலாம், ஈவினிங் 1 தடவை க்ளீன் பண்ணலாம். ஃபுல் வீட்டுமே க்ளீன் பண்ணுறது சொல்கிறேன். ஸோ வந்து இப்போ சாப்பிட்டதுக்கப்புறம், நைட் டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறமா பசங்க வந்து சும்மா இருப்பாங்கல்ல தூங்குகிற டைம் ஃபுல்லாக, அந்த டைமில் வீட்டை க்ளீன் பண்ண சொல்லலாம். அவங்களுக்கு அது சாப்பிட்டது கொஞ்சம் ஜீர்ணமும் ஆகும், கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி இருக்கும், வேலையும் நமக்கு முடியும். காலையில் ஏஞ்சோடனே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிவார்ட்ஸ் கொடுங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்கள். இப்போ வந்து பசங்க வேலை செய்யும் போதும் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லுங்கள், இல்லை உங்கள் அம்மா அப்பா கிட்டே சொல்லுங்கள், எப்படி க்ளீன் பண்ணி தப்புறீங்களா, இந்த மாதிரி யாராலும் க்ளீன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லுங்கள். ரிவார்ட்ஸ் வந்து ஸ்டார்டிங்லலாம் வேலை வாரத்தில் 4 நாள் செய்வாங்க, இல்லை சில டைம் 2 நாள் தான் செய்வாங்க. ஸோ அப்போ வந்து டெய்லியுமே நாங்கள் காயின்ஸ் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து டெய்லியுமே பண்ணுறதுனால டெய்லி காயின் கொடுக்க முடியாது. ஸோ வந்து நாங்கள் அதுக்கு ஒரு ரூல் வச்சுருக்கோம், இத்தனை நாள் ஒழுங்காக பண்ணால் ஒரு காயின் அந்த மாதிரி. இப்போ 1 மாதம் ஒழுங்காக எல்லாத்தையும் சூப்பராக பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு டாய் வாங்கி தருவோம், ஒரு சின்ன டாய், அது கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு புக்கு வாங்கி தருவோம், க்ரையான்ஸ் வாங்கி தருவோம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் அவங்ககிட்ட பேரம் பேசுகிறோம், அவங்கள வந்து லஞ்சம் கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் வந்து ரிவார்ட் பண்ணும்போது நான் இன்னும் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, இப்போ வீடு ரொம்ப மோசமாக இருக்குன்னா வீட்டை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணாலே நம்ம டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். இதில் அடிஷ்னலாக என்ன நமக்கு பெனிஃபிட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன், டாய்ஸ் க்ளீன் பண்ணும்போதோ இல்லை வீட்டை க்ளீன் பண்ணும்போதோ அவங்களோட இது தான் என்ன ஒழிஞ்சிட்ருக்கோம்ல, அது கிடைச்சிடும், அதை வச்சு விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க, டிவியை மறந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய நாள் நடக்கும். பார்த்துல 2-3 நாள் தான் என் பசங்க டிவி பார்க்குறாங்கன்னு நான் பெருமையாக சொல்லிப்பேன். அந்த மாதிரி இருக்கும் எங்கள் வீட்டில். கம்பீட் பண்ணுங்கள் பசங்களோட. இப்போ நீங்கள் பாத்ரூம் தேய்க்கிட்டீங்க, பசங்க வந்து க்ளீன் பண்ணுறாங்க, டாய்ஸ் க்ளீன் பண்ணுறாங்கன்னா, ஸோ யார் ஃபஸ்ட் முடிக்கிறான்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிடக்கிறது பண்ணுங்கள். அவங்களும் ஃபன்னாக பண்ணுவாங்க, அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக இருங்க. இப்போ நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சோடனே பெட்டை நீட் பண்ணுறது,
இல்லை விளையாடி முடித்தோடனே டாய்லெட் க்ளீன் பண்ணுறது, இல்லை உங்களோட நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஒர்க் பிளேஸ் இருக்குன்னா அதை நீங்கள் எப்படி ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கீங்க, எப்படி அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பசங்க பார்த்துட்டே இருப்பாங்க. ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாதுங்கிறது பசங்கிட்ட ரொம்ப உண்மை. அவங்களுக்காகவே நம்ம நிறைய விஷயங்களை மாற்றிக்கணும். ஏன்னா சில டைம்ஸ் நம்ம லேசியாக இருப்போம், நமக்கு வேலை பண்ண போர் அடிக்கும் பிடிக்காது. ஸோ பசங்க பார்த்துட்ருக்காங்கங்கிறதுக்காக அதையாவது நம்ம மாற்றிக்கிட்டு தான் ஆகணும். நாங்களே நிறைய மாற்றிக்கிட்டு தான் இருக்கோம் ஆக்சுவலாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு குழந்தையும் டிஃப்ரெண்ட். எனக்கு ரெண்டு குழந்தை இருக்குது, ஒரு குழந்தை மாதிரி இன்னொன்று இல்லவே இல்லை, அப்படி டோட்டலி ஆப்போசிட் கூட சொல்லலாம். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒன்று வேலை செய்யும் ஒன்று வேலை செய்யாது. அப்போ வந்து ரெண்டு குழந்தையும் வேலை செய்ய வைக்கணும். இல்லைனா ஒரு குழந்தைக்கு மட்டும் கஷ்டமாக இருக்கலாம் மனசில், அம்மா வந்து அந்த குழந்தை ஒன்றும் சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, ரெண்டு குழந்தையும் வாங்குவீங்க. அக்ஷிதாவை வேலை வாங்க வைக்கிறது ரொம்ப 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 கஷ்டமாக இருந்தது, பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டான். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ரியாவுக்கு ஒரு வேலை, அர்ஷிதாவுக்கு ஒரு வேலை. இப்போ வந்து பில்டிங் பிளாக்ஸ் க்ளீன் பண்ணுறது அர்ஷிதாவுக்கு, மற்ற டாய்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறது ரியாக்குன்னு சொல்லியிருக்கேன். ரியாவுக்கு கொஞ்சம் அதிகமான வேலை இருக்கும். பட் ஆனால் அர்ஷிதாவுக்கு வந்து அவளுக்குன்னு ஒரு வேலை கொடுக்கும்போது அது பொறுப்பாக பண்ணி முடிக்கிறாள். அவகிட்ட பொறுப்பாக அந்த வேலைலாம் நீட்டாக பண்ணுறாத நான் பார்த்தேன். ஸோ அது மாதிரி துணி மடிக்கும் போது ஹேங்கர்லாம் எடுத்து கொடுக்குறது, துணி வந்து உள்டாக தானே காய வைப்போம், அவள் திருப்பி கொடுப்பா, மடிக்க வந்து தெரியலனாலும் இந்த மாதிரி பண்ணுவாள். ஸோ இந்த மாதிரிலாம் அவள் ஹெல்ப் பண்ணுறா. ஸோ அந்த மாதிரி குழந்தை எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு பார்த்து அந்த வேலைலாம் சிலர்லாம் கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு மற்றதுலேயும் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் எல்லாம் வேலை செய்வாங்க, ஏன்னா ஜாலியாக இருக்கும், அம்மா அப்பா செய்கிற வேலையை நம்ம செய்கிறோன்ற ஒரு குஷி வந்துடும். பட் ஆனால் போக போக என்ன ஆகும்னா, போர் அடிக்கும், டயர்டாக இருக்கும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு. அப்போ என்ன சொல்றதுனா, நீங்கள் வேலையை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுங்க. இப்போ துணி மடிக்கிறதே கையெல்லாம் மடிக்கிறாங்கன்னா அந்த கார்ட்போர்டை வச்சு டிஐஒய் பண்ணுறது இருக்குல்ல, அதை வச்சு பண்ணி கொடுங்க. அப்புறம் வந்து நீங்களோட ரிவார்ட்ஸ் கொடுக்குற விதத்தை மாற்றுங்க. நாங்கள் வந்து காயின் கொடுக்குறோன்னா, சில டைம் போர் அடிக்கிறதுனா பசங்களுக்கு ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ரெஸ்டாரண்ட் கூட்டின்னு போகிறது, இல்லை வந்து ட்ரெஸ் வாங்கி தரது, கலரிங் புக் வாங்கி தரது. ரியாக்கு வந்து கலரிங் புக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், க்ரையான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் வாங்கி தரது. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணுற விதத்தையும் வேலை கொடுக்குற விதத்தையும் மாற்றும் போது அவங்க அதை எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. இன்னும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, அவங்கள வேலையை அவங்களா பண்ண விடுங்க. இப்போது எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ரூம் அவங்களுக்குன்னு ஒரு டாய் ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களா, அந்த ரூம் அவங்க ஃபுல்லாக அவங்க தான் க்ளீன் பண்ணணும். நீங்கள் ஒரு ரூமுக்கு போயிருங்க, அவங்களே க்ளீன் பண்ண சொல்லுங்கள். இதெல்லாம் வேலை கற்றுக் கொடுத்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் சொல்கிறேன், இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி கொடுத்து பாருங்களேன், அவங்களா பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் வரும், செம்ம ஒரு குஷி வரும். அதை நான் பார்த்துருக்கேன் என் பசங்கிட்ட. அப்புறம் ப்ரஷ் பண்ண, என் பசங்க தனியாக தான் போய் ப்ரஷ் பண்ணுவாங்க. ரியா ஹெல்ப் பண்ணுவாள் பேஸ்ட் போடுறதுக்கு, வாய் கொப்பளிக்க சொல்லித்தரதெல்லாம் அவள் பண்ணுவாள். வாரத்தில் ரெண்டு மூணு தடவை நான் போய் ப்ரஷ் பண்ணி விடுவேன், பட் மோஸ்ட்லி அவங்க தனியாக தான் போவாங்க. அப்போ என்ன ஆகுனா, பேஸ்ட் வந்து பாதி பேஸ்ட்டாக இருக்கும், சம்டைம்ஸ் முழுசாக இருக்கிறது, தண்ணி வேஸ்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இதெல்லாம் எனக்கு எப்படி இருக்கும்னா, இதெல்லாம் அவங்களோட மெமரிஸ், இதெல்லாம் அவங்க பண்ணலைன்னா அப்புறம் மெமரிஸே இருக்காதுன்னு தோணும். சில விஷயங்கள் அவங்களா விடுறது வந்து அவங்க புது விதத்தை கண்டுபிடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் சில விஷயங்கள் ஸ்மார்ட்டாக பண்ணாமல், பட் பசங்கிட்ட அவங்ககிட்ட அந்த ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அவங்க சரி செம்ம ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. இப்படிங்கிறதுக்குள்ளெல்லாம் வேலை செஞ்சு நான் பார்த்து எனக்கே ஷாக்காக இருக்கும். ஸோ இதுதான் நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு நினச்சேன். நம்ம என்ன நினைப்போம்னா, பசங்களை கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறோம்னு நினைக்கிறேன். பட் பசங்களாம் எல்லாத்துக்கும் ரொம்ப கேபபிளாக இருக்காங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த் நமக்கே தெரியல, அவங்களுக்கே தெரியல, அதை நம்ம தான் கொண்டு வரணும். இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு காம்ப்ளிகேட்டாக சில வேலைகளை கொடுத்து நம்ம தான் அவங்களோட டேலண்ட்டை வெளில கொண்டு வரணும். நம்ம பசங்களை எல்லா வேலையும் வாங்கி தான் வளர்க்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஸ்ட்ராங்காக நான் பிலீவ் பண்ணுறத. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். சில பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ அப்படி இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் மெத்தட்ஸ் எதாவது வச்சுருக்கீங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கணும், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.